ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பாக்க போறோம். என்னுடைய கிச்சனை வந்து நான் எப்படி ஆர்கனைஸா வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கவுண்டர் டாப் மட்டும் வந்து காமிச்சிடுறேன், அதுக்கடுத்து வீடியோல வந்து கிச்சன் ஃபுல்லாவே நான் வந்து கவர் பண்றேன். சோ இன்னைக்கு வந்து கவுண்டர் டாப் மட்டும் நம்ம வந்து பாத்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க தொடர்ந்து வீடியோவா பாக்கலாம். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கவுண்டர் டாப் வந்து நான் எப்படி ஆர்கனைஸா வச்சிருக்கேன் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் சிங்க்ல இருந்து பாத்துட்டு வந்துடலாங்க. சிங்க்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வாட்டர் பாட்டில வந்து அழகா பெயிண்டிங் பண்ணி அதுல வந்து மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஆர்ஓ ஸ்டாண்ட் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இங்கதான் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம். சோ இது வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட சொல்லிட்டேன். இதுல வந்து என்னென்ன திங்ஸ் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப், பட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுளோரிங் லிக்விட்ஸ், விம் ஜெல், தேங்காய் எண்ணெய், சானிடைசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் இங்கதான் இருக்கும். சோ வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து இடம் கிடைக்கல. சோ அதனால எல்லாமே இங்கதான் வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து பாத்திரம் விளக்கிறதுக்கு தேவையான சோப்பு இருக்கும். ஜெல் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் ஸ்டிக் குக்கர் வந்து கிளீன் பண்றதுக்கான தேவையான அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்ஸ், ஸ்க்ரப் பேடு எல்லாமே வந்து இதுல தான் வச்சிருக்கேன். அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசன் த்ரோ வாட்டர் கேன் வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து மணி பிளான்ட் வந்து வளர்த்து வச்சிருக்கேன். சோ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அடீஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஆர்வம் வந்து வாங்கியிருந்தோம் அமேசான்ல தான். இதோட லிங்க் வந்து கிடைச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ல இருக்கக்கூடிய டேப்ல வந்து ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஷவர் மாதிரி ஃபிட் பண்ணிருப்பேன். அது ஃபிட் பண்ணிருக்கிறதுனால வெளியில வந்து தண்ணி தெரிச்சு அதிகமா விழாது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிங்க்கும் வந்து ரொம்ப நீட்டா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு, ஒரு த்ரீ பர்னர் கிளாஸ் ஸ்டவ் தான். இது வந்து நாலு பக்கமும் ஓபன்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஸ்டவ். விடியம்னாலே வந்து இந்த மாதிரி மாடல்ல தான் வரும். சோ எல்லாமே கவர் ஆன மாதிரி வந்திருந்தது அப்படின்னா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுக்கெல்லாம் அப்படியே போய் தங்கிடும். சோ இந்த மாதிரி ஓபன்ல இருக்கும்போது நமக்கு வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது வாங்கி கூட, ஆனா இன்னுமே புதுசு போல இருக்கும். கிளாஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபியூச்சர் ரொம்ப நாள் வரும். சோ அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து நெய் காய்ச்சி ஊத்தி வச்சிருக்கேன். பாக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா சூப்பரா இருக்கும் இந்த கிளாஸ் ஜாரு. இது வந்து சேலம் போகும்போது டிமார்ட்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மி பிரைஸ் தான், 75 ரூபான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த கிச்சனே வந்து அழகுபடுத்துறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஜாரு தான். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தோசை இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் செய்வோம்ல, அதுக்காக எண்ணெய் வந்து ஊத்தி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்பூன் ஹோல்டர், பிளாஸ்டிக் ஸ்பூன், அப்புறம் ஸ்டீல் ஃபோர்க்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு குட்டி குட்டி கரண்டி எல்லாமே இதில் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தண்ணியில் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து அந்த பிளேட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாடி வந்து இருக்கும். இது வந்து 1/2 கிலோ அளவுடைய ஜாடி தான், ரொம்பவே சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஜாடி. இதுல வந்து காஞ்சி மிளகாய் ஒரு ஜாடிலையும் சால்ட் ஒரு ஜாடிலையும் வந்து போட்டு வச்சிருக்கேன். பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து நான் சேலம் போகும்போது தான் வந்து ஒரு கடையில வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது அந்த ஜாடிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரேக் வந்து வச்சிருப்பேன். இது ரொம்பவே காம்பாக்டான ஒரு ரேக், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 8 கிளாஸ் பாட்டில் வந்து வைக்கிற மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு ரேக், யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து ஸ்டீல் ரேக் தாங்க. இதுல வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். ஏலக்காய், முந்திரி, திராட்சை, சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கிளாஸ் பாட்டில் வந்து வச்சிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுடைய ஒரு பாட்டில் தான் எல்லாமே. கீழே வந்து பாத்தீங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாமே வந்து இந்த ரேக்லயே வந்து வச்சிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
அப்படியே இந்த ரேக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் டிஸ்பென்சர் வந்து வச்சுருப்பேன். செட் ஆஃப் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி காம்போ ஆஃபர் மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறதுல வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டிலில் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து வச்சிருக்கேன். ஸோ 500 ml அளவுடைய ஒரு கை கடக்கமான ஒரு பாட்டில் தான், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உரல், குட்டி உரல் வந்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து குக்கருடைய விசில்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி. இந்த ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் கிடைச்சதுனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பிராண்ட்லேருந்து ஒரு மிக்சி. இப்போ வந்து அவனுக்கு மேலே திங்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட் வந்து இருக்கும், அது எக்ஸ்பிரி டேட்டோடு வந்து எழுதி வச்சுருப்பேன். அதோட கவர் வந்து கிழிஞ்சதுனால இந்த பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். பேக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து கல்கண்டு வந்து இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த விசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், தொலைஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து விஸ்க் எல்லாம் இருக்கும், விஸ்க், அதுக்கப்புறம் இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பிளெண்டர், அப்புறம் ஸ்பேச்சலா, அந்த ஸ்கியூவ் ஸ்டாங், அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் எல்லாமே வந்து இதுக்குள்ளார தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நைஃப் ஹோல்டர் மாதிரி வந்து இருக்கும், நைஃபு, சிசரு, அதுக்கப்புறம் அந்த கிரேட்டர், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து வச்சுருக்கேன். பீலர், கட்டர், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து கிச்சன் டூர் அந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா உமா ரணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.